கேரள மாநிலம் இடுக்கி அடுத்து அடிமாடியில் திருமணம் செய்ய மறுத்த இளைஞரின் முகத்தில் ஆசிட் வீசிய இரண்டு குழந்தைகளுக்கு தாயான பெண் கைது செய்யப்பட்டார். ஷீபா என்பவருக்கும் அருண்குமாருக்கும் சமூக வலைதளம் மூலம் பழக்கம் ஏற்பட்டு இருவரும் காதலிப்பதாக கூறப்படுகிறது. ஷீபாவிற்கு திருமணமாகி ஏற்கனவே இரண்டு குழந்தைகள் இருப்பது தெரிந்த அருண்குமார் அவருடனான பழக்கத்தை முறித்ததாக கூறப்படுகிறது. இதனால் ஏற்பட்ட ஆத்திரத்தில் இரும்பு பாலம் அந்தோனியார் தேவாலயம் அருகே அருண்குமாரை வளவழைத்து ஷீபா அவர் மீது ஆசிட் வீசியுள்ளார். இந்த திடீர் தாக்குதலில் அருண்குமாரின் ஒரு கண் பார்வை பறிபோனது. ஆசிட் வீசும் போது அருண்குமார் தடுத்தபோது ஷீபாவின் மீது ஆசிட் பட்டதாக கூறப்படும் நிலையில் அவரை கைது செய்த போலீசார் விசாரித்து வருகின்றனர். திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டன்சத்திரத்தில் விவசாய நிலத்தில் சூழ்ந்த மழை வெள்ளத்தால் பயிர்கள் சேதமடைந்தன. ஒட்டன்சத்திரம் வட்டம் நாகனம்பட்டி கிராமத்தில் உள்ள சுமார் 4 ஏக்கருக்கும் மேல விவசாய நிலங்கள் மழை வெள்ளத்தில் மூழ்கின. இதனால் பெரும் நஷ்டம் ஏற்பட்டுள்ளதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். மேலும் வடிகால் கால்வாயை ஆக்கிரமிப்பு செய்தாலும் நகராட்சி நிர்வாகத்தினர் கழிவுநீர் வாய்க்காலை முறையாக பராமரிக்காததாலும் விவசாய நிலங்களில் மழைநீர் தேங்கியதாகவும் குற்றம் சாட்டினர். எனவே விளைநிலங்களில் தேங்கியுள்ள மழைநீரை அகற்ற வேண்டும், சேதமடைந்த பயிர்களுக்கு உரிய தொகை வழங்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை விடுத்துள்ளனர். திருப்பத்தூர் மாவட்டம் கந்திலி அருகே அடிப்படை வசதிகளை செய்து தர வேண்டி கிராம மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். எஜல் நாயக்கன்பட்டி ஊராட்சி சுடுகாட்டூர் பகுதியில் 70க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர். இப்பகுதியில் உள்ள சாலை முற்றிலும் சிதிலமடைந்து காணப்படுவதாகவும் நிலச்சரிவு ஏற்பட்டு 80 அடி ஆழக்கிணற்றில் மண் சரிந்து விழுந்துள்ளதாகவும் கிராம மக்கள் தெரிவித்துள்ளனர். மேலும் அடிப்படை வசதிகளை செய்து தரக்கோரி அரசு துறை அதிகாரிகளிடம் பலமுறை புகார் தெரிவித்தும் இதுவரை எந்தவொரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்றும் குற்றம் சாட்டியுள்ளனர். எனவே சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் ஆய்வு செய்து அடிப்படை வசதிகளை செய்து தர வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். சென்னை சோழிங்கநல்லூர் அருகே கணவனை உயிருடன் புதைத்த மனைவியை போலீசார் கைது செய்தனர். பெரும்பாக்கம் பகுதியைச் சேர்ந்தவர் நாகராஜ். இவருக்கு லட்சுமி என்பவருடன் திருமணமாகி ஒரு மகனும் ஒரு மகளும் உள்ளனர். இந்த நிலையில் கடந்த 17ஆம் தேதியன்று நாகராஜ் தனக்கு நெஞ்சுவலி ஏற்பட்டதாகவும் அதனால்தான் ஜீவசமாதி ஆக வேண்டும் என்றும் தனது மனைவி லட்சுமியிடம் கூறியுள்ளார். இதனையடுத்து அவர் தோண்டி வைத்த பள்ளத்தில் நாகராஜ் படுத்துக் கொள்ள லட்சுமி மண்ணை போட்டு மூடியுள்ளார். இதுகுறித்து அறிந்த நாகராஜின் மகன் உடனடியாக போலீசாருக்கு தகவல் தெரிவித்தார். அதன் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் லட்சுமியை கைது செய்தனர். மேலும் நாகராஜின் உடலை தோண்டி எடுத்து பிரேத பரிசோதனைக்காக ராயப்பேட்டை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். குழந்தைகள் தினத்தை ஒட்டி தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே சமூக பாதுகாப்புத்துறை ஒருங்கிணைந்த குழந்தைகள் வளர்ச்சி திட்டம் சார்பில் விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. கடமலை மயிலை ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் குழந்தைகள் பாலியல் வன்கொடுமைகள் மற்றும் அனைத்து விதமான வன்முறைகளுக்கு எதிராக உறுதிமொழி ஏற்கப்பட்டது. பின்னர் விழிப்புணர்வு பிரச்சார வாகனத்தை வட்டார வளர்ச்சி அலுவலர் திருப்பதி முட்டு, வேர்ல்டு விஷன் இந்தியா அமைப்பை சார்ந்த ஜான்ஜோதி விருமாண்டி ஆகியோர் கொடியசைத்து துவக்கி வைத்தனர். இதனைத் தொடர்ந்து பொதுமக்களுக்கு துண்டு பிரசுரங்கள் வழங்கப்பட்டது. வேலூர் மாவட்டம் குடியாத்தத்தில் காவிரி கூட்டு குடிநீர் குழாயில் ஏற்பட்டு உடைப்பால் 10 நாட்களுக்கு குடிநீர் விநியோகம் தடை செய்யப்படுவதாக நகராட்சி அறிவித்துள்ளது. வேலூர் மாவட்டத்தில் பெய்த தொடர் மழையால் ஆற்றுப்பகுதிகளில் அதிக அளவில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இதன் காரணமாக காவிரி கூட்டு குடிநீர் குழாயில் உடைப்பு ஏற்பட்டு ஆற்று நீரில் அடித்து செல்லப்பட்டன. இதனை சரிசெய்யும் பணி நடைபெற்று வருவதால் குறைந்தபட்சம் 10 நாட்களுக்கு காவேரி கூட்டு குடிநீர் வழங்கும் பணி நிறுத்தப்படுவதாகவும் பொதுமக்கள் தண்ணீரை சிக்கனமாக பயன்படுத்த வேண்டும் என்றும் நகராட்சி ஆணையாளர் சுசில் தாமஸ் தெரிவித்துள்ளார். விழுப்புரம் மாவட்டம் செஞ்சியில் கொட்டகை இடிந்து விழுந்த விபத்தில் 8 பசுமாடுகள் மற்றும் 2 கன்றுகள் பரிதாபமாக உயிரிழந்தன. மொடையூர் கிராமத்தைச் சேர்ந்த விவசாயி ரமணன் இவர் தன்னுடைய விவசாய நிலத்தில் கொட்டகை அமைத்து கால்நடைகளை வளர்த்து வந்துள்ளார். இந்த நிலையில் சங்கரபாணி ஆற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கால் கொட்டகை இடிந்து விழுந்தது. இதில் 8 பசுமாடுகள் மற்றும் 2 கன்றுகள் பரிதாபமாக உயிரிழந்தன. இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த கால்நடை மருத்துவர் மணிமாறன் அனைத்து பசுமாடுகளையும் பிரேத பரிசோதனை செய்தார். பின்னர் மாடுகளின் உடல்கள் விவசாய நிலத்தில் புதைக்கப்பட்டது.
வேலூர் மாவட்டம் குடியாத்தம் சுற்றுவட்டார பகுதிகளில் கொட்டி தீர்த்த கனமழையால் தாழ்வான பகுதிகளில் மழைநீர் தேங்கி குளம் போல் காட்சியளித்தது. குடியாத்தம் மற்றும் அதனை சுற்றியுள்ள பல்வேறு பகுதிகளில் கனமழை கொட்டி தீர்த்தது. இதன் காரணமாக புவனேஸ்வரி பேட்டை, பெச்சனூர் பேட்டை, தரணம்பேட்டை, ஆர் எஸ் நகர் உள்ளிட்ட பகுதிகளில் மழைநீருடன் சேர்ந்து கழிவு நீரும் சாலையில் தீங்கியது. இதேபோல் பேரணம்பட்டு மற்றும் மலை கிராமங்களான அரவட்லா, கொத்தூர், பாஸ்மர் பெண்டா, பந்திலப்பள்ளி உள்ளிட்ட மலைப்பகுதிகளில் இடியுடன் பெய்த பலத்த மழையால் சாலைகளில் மழைநீர் தேங்கி குளம் போல் காட்சியளித்தது. சேலம் மாவட்டம் கெங்கவள்ளி சுற்றுவட்டார பகுதிகளில் மழைநீரில் மூழ்கிய பயிர்களுக்கு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கெங்கவள்ளி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளான தலைவாசல், வீரகனூர், கிழக்கு ராஜாபாளையம், ஆணையம்பட்டி உள்ளிட்ட பகுதிகளில் விவசாயிகள் மக்காச்சோளம் நடவு செய்தனர். தற்போது பெய்த தொடர் மழையால் விவசாய நிலங்களில் மழைநீர் தேங்கி பயிர்கள் சேதமடைந்தன. இதனால் பெரும் நஷ்டம் ஏற்பட்டுள்ளதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். மேலும் பாதிக்கப்பட்ட இடங்களை வேளாண் துறை அதிகாரிகள் மற்றும் வருவாய்த்துறை அதிகாரிகள் ஆய்வு செய்து உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்துள்ளனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் அருகே தொடர் மழையால் கிணறு சரிந்து விழுந்து பள்ளமாக மாறிய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கேசிப்பட்டி கிராமத்தில் 70 ஆண்டுகள் பழமையான கிணறு ஒன்று இருந்தது. தற்போது பெய்த தொடர் மழையால் கிணற்றில் திடீரென மண் சரிவு ஏற்பட்டு சுமார் 20 அடி சுற்றளவில் பெரும் பள்ளமாக மாறியது. இதனையடுத்து அப்பகுதியில் தற்காலிக தடுப்பு அமைக்கப்பட்டு பொதுமக்கள் செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் மாவட்ட நிர்வாகம் இதில் கவனம் செலுத்தி கிணற்றை சீரமைக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனா்.